ஒவ்வொரு நாளும் சுபா ஹெய்ட்ஸ் ஒரு குள்ள ட்விஸ்ட்டு சுபா அவங்களோட நிறைய விஷயங்கள் ஜாலியாக ஹாப்பியாக ஃபன்னாக ரொம்ப 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 கேஷுவலாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டுருக்கேன். பொதுவான மனநிலையில் பார்க்கணும், யாரையும் குறிப்பிட்டு எப்போவுமே சுபா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவும் மாட்டேன். சுபா சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸ் ஏற்படுத்தும் அப்படின்னா தொட்டு கூட பார்க்காதீங்க. அதே மாதிரி ஓல்டு வீடியோ பழைய வீடியோ, பழைய வீடியோ ஓல்டு வீடியோ, நியூ வீடியோ புது வீடியோ, நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதை தாண்டி நீங்கள் வேறு எதுவுமே கமெண்ட் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி மெசேஜஸ் என்ன சொல்கிறாங்கன்றது பாருங்கள். புது வீடியோ பழைய வீடியோ ஆள் நான் தானே வரேன், வேறு யாரும் இல்லைல்ல. ஒன்று, ரெண்டு, நான் இருக்கிறது ரெண்டட் ஹவுஸ் தான். பின்னாடி ஃபஸ்ட்டு என்னோடய ஓல்டு வீடியோஸில் வந்து க்ரீன் கலரில் பெயிண்ட் இருக்கும். இப்போது ஆல்ரெடி நான் சொன்ன மெயின்டெனன்ஸ் போய் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சாண்டில் கலர் உங்களுக்கு வீடியோவில் அது வெள்ளை கலரில் தெரியுதானே எனக்கு தெரியல. ஆக்சுவலி அது சாண்டில் கலர், சந்தன கலர் தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம், அதே வீடு தான், பெயிண்ட் கலரை மட்டும் மாற்றியிருக்காங்க. ஓகே, சோஃபாலாம் அதே சோஃபா தான், இதெல்லாம் மாற்ற முடியாதுப்பா. ஸோ நவ் கிளியர் எந்த அளவுக்கு நோட் பண்ணுறீங்கன்றது தெரியுது. பட் தேங்க்யூ, வீடியோஸ் பார்த்து மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அது இன்னும் கொஞ்சம் நிறைய ரீச் ஆகும். ஓகே, அண்ட் நீங்கள் சோத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க, அனதர் குவஸ்டின், சோத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க. சோறு சோறு சோறு, எனக்கு தெரிஞ்சது சோறு தான்ப்பா, அப்புறம் மனசுக்கு மருந்து, இதை தவிர வேறு எதுவும் சுபாக்கு தெரியாது. ஸோ சோறு ஏன் அப்படின்னா, சிம்பிள் ஒரு குவஸ்டின், நம்ம சோறு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். எவ்வளோ ரொம்ப சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்வாங்க, ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இங்கே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் சோறு பிடிக்காது, எல்லாருக்குமே சாப்பாடு ஃபுட்டுன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் உணவில் தான் இருக்குது. நம்ம எப்படி எடுக்கிறோம், எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறோம், டெய்லி ருட்டீன் ஹெல்த் கேரில் எப்படியெல்லாம் உணவை ஊட்டச்சத்தாக எடுக்கிறோன்ட்டு. கணவன் மனைவி ஹாப்பியுமே நீங்கள் சரியாக ஃபுட்டு எடுக்கலைன்னா வீக்காக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும், இன்ட்ரெஸ்டாக கொடுக்க முடியாது, அந்த உணர்வை ஏற்படுத்தாது, ஒரு ரவுண்டுலேயே வந்து ரொம்ப டயர்டாகிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஒரு ஆசை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வராது. ஸோ உணவை நீங்கள் கரெக்டாக, நான் சோறு சோறுன்னு சொல்லலைப்பா, உணவை நீங்கள் கரெக்டாக எடுத்தாலே ஹாப்பின்றது தானாகவே வந்துடும் அப்படின்றது தான் சொல்கிறேன், புரிஞ்சுதா? ஸோ உணவு நம்ம எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஆனால் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மட்டும் வேண்டவே வேண்டாம். ரொம்ப ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எப்போவுமே சாப்பிடுவேன், ஆயில் அப்படி குடம் குடமாக ஊற்றி சாப்பிடுவேன், உப்பு அப்படி கொட்டி சாப்பிடுவேன், சக்கரை அளவுக்கு அதிகமாக எடுத்துப்பேன், இதெல்லாம் பிரச்சனையை கொடுக்கும். ஓகேயா? ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி உடம்புல பிரச்சனைகள் இருந்தாலும் உணவில் இப்போ நான் சொன்ன இந்த சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது, இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அண்டு நம்ம உணவை கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் திரும்ப திரும்ப விளையாடலாமா அப்படின்னு வந்து தோணும், அந்த எண்ணம் கொடுக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு எஸ்கியூஸ் சொல்லி ஸ்கிப் ஆகிடுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நவ் கிளியர், ஹாப்பி வேணுமா அப்புறம் பார்த்துக்கலான்னு வேணுமான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ பொதுவான மனநிலையில் பாருங்கள், அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சும்மா அவங்களோட பகிர்ந்துக்கிறேன், ஜாலியாக வீடியோ கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஆனால் என்ன புரிஞ்சதுன்னு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.